ஹெச்ஐவி தொற்று ரத்தம் ஏற்றப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹெச்ஐவி ரத்தம் ஏற்றியதில் நடந்த முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரத்த வங்கியை சார்ந்தவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ கலெக்டரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது ஆர்டிஓ சார்பில் அவர் ஊரில் இருக்கிறதால வந்து ஆர்டிஓ வந்து அவர் சார்பில் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. எனவே அந்த டெக்னாலஜியை கொண்டு அந்த ஹெச்ஐவி வந்து அந்த பெண்ணினுடைய உடல்லேருந்து முழுமை அளவுக்கு வந்து அது தாக்கம் இல்லாத அளவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு வந்து எடுப்பதற்கு வேண்டிய அந்த உயிரி நடவடிக்கை வந்து அரசு எடுத்திருக்கின்றது. பிளட் பேங்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எங்கெங்கே எல்லா இடத்துலையும் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்கெல்லாம் மறுபடியும் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி ஃப்ரீ ஃப்ரம் வந்து ஹெச்ஐவி என்கிற அடிப்படையில் வந்து அந்த மறுபரிசோதனை வந்து செய்வதற்கு அரசு வந்து எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.